ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த காய்கறிகளை வச்சு இப்போ வந்து நம்ம கேரளா ஸ்டைலில் ஒரு அவியல் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம கத்திரிக்காய் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் கோழி அவரை, அப்புறம் சாதாரண அவரை, கொஞ்சமாக பீன்ஸு, அதுக்கப்புறம் மூக்குத்தி அவரை, அப்புறம் நம்ம வீட்டு வெள்ளரிக்காய், அது போக நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கும் இந்த வாழைக்காய் மட்டும் நம்ம கடையில் வாங்கியிருக்கோம். இதை வச்சு தாங்க இப்போ நம்ம அவியல் பண்ண போகிறோம். அது கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னாக்கா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். காய்கள் எல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி நீல நீளமாக மெல்லுசாக நம்ம கட் பண்ணிட்டோம். இதோட நம்ம அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு ஹைலே தாங்க வைக்கணும். இதை வந்து நம்ம சிம்மில் வச்சோம் அப்படின்னாக்க நம்ம காய் வந்து கருத்து போயிடும். இப்போ நம்ம வேகட்டும் வந்தப்புறம் நான் காமிக்கிறேன். காய் ஆஃப் பாயில் ஆயிருக்கு. இந்த டைமுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய மசாலாலாம் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்பூன் கிட்ட சீரகம், ஏன்னா நம்ம வந்து தாளிக்கலாம் மாட்டோம், ஸோ இந்த ஃப்ளேவர் மட்டும்தான். நல்ல இந்த ஒரு குட்டி மிளகா, ஊசி மிளகா நம்ம மாடி தோட்டத்தில் பறிச்சது, அதனால் ஒரு 10 மிளகாய் கிட்டே நம்ம அதில் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு சில் தேங்காய் மட்டும் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை வந்து நல்லா கையில் எந்த அளவு வருதோ அந்த அளவுக்கு தாராளமாகவே கருவேப்பிலை போட்டு ஒன்று ரெண்டாக நம்ம வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் விடக்கூடாதுங்க. ஒரு ஆஃப் பாயில் ஆகியிருக்கு. ஆனால் அந்த முருங்கைக்காய்லாம் நான் உங்ககிட்ட சொல்லலை. முருங்கைக்காய்லாம் நம்ம அதில் கட் பண்ணி போட்டிருக்கோம், உங்கள்கிட்ட காமிக்கலை. அதெல்லாம் நல்லா வேகணும் அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ அதை அரைச்சோம்லாம். ஒன்று ரெண்டாம் மசால் இதை மட்டும் இதில் போட்டுச்சு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். கிண்ட வேண்டாம், இப்படி வச்சுட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மசால் வடை எல்லாமே நமக்கு நல்லா போயிடும். அப்புறம் கடைசியாக நம்ம தேங்காய் துருவலை இதில் போடணும். நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு. கொஞ்சம் லைட்டாக தண்ணி மட்டும் இருக்குது. நான் வந்து ஒரு மசாலா அரைச்சி போட்டேன் பார்த்தீங்களா, அதில் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயமும் போட்டு அரைச்சேங்க. அதை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், சாரி. இப்போ நம்ம ஒரு தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கோங்க. இதை துருவி தான் போடணும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. நல்லா தேங்காவையும் நம்ம ஃபுல்லாக எல்லா பக்கமும் கிண்டிட்டோம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் தாராளமாகவே தேங்காய் விட்டுக்க வேண்டியதாங்க. நல்லா கிளறிடுவோம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். நமக்கு தேங்காய் போட்டப்புறம் ரொம்ப நேரம்லாம் வைக்க வேணாம். இது வந்து மசால் வடையெல்லாம் ரொம்ப இருக்காது, ஏன்னா நம்ம மசாலாலாம் முதல்லையே போட்டுட்டோம். இதில் நான் வந்து போடாதது அப்படின்னாக்க மாங்காய் போடணுங்க. போட்டால் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து சேனைக்கிழங்க கட் பண்ணி போடுவாங்க. இது மட்டும்தான் நான் விட்டுட்டேன் இல்லாததுனால. அதனால் நம்ம இறக்குனதுக்கப்புறம் ஓரளவு ஆறுனதுக்கப்புறம் கெட்டி தயிர், ரொம்ப புளிக்காத தயிரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. இந்த மாதிரி மூடி வைக்கிறதுனால அந்த தேங்காயினுடைய ஃப்ளேவர்லாம் நல்லா எடுத்து கொடுக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் அவியல் வந்து ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. நாகர்கோயிலை பொறுத்த வரைக்கும் வந்து அதை தாளிக்க மாட்டாங்கங்க. இந்த மாதிரி தேங்காய் விட்டு இறக்கும்போது ரொம்பவே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த வாரங்களில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக திருநெல்வேலி ஸ்டைல் இப்படி பலவிதமான ஊர்களுடைய ஸ்டைல் அவியலும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி மிக்சடு வெஜிடபிளை வச்சு நம்ம சாப்பிடும்போது, அதுவும் ஆர்கானிக்காக நம்ம வீட்டிலேயே மாடி தோட்டத்திலிருந்து எடுத்த காய்கறிகளை சமைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.